வணக்கம், என் பெயர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன். 12 ஜனவரி மாதம் 2023 ஆண்டு வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம், மதியம் 2:30 வரை. பின் உத்தர நட்சத்திரம், கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி, சௌபாகியம் நாமயோகம், தைத்துளை கரணம். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு நாம எழுத்துக்கள் மே, டா, டி, டு. இன்றைய சிறப்பு தினம், இன்னைக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாள் இன்று. இன்றைய அக்ஷய ராசிபலன் மேஷ ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்கள், தந்தை நண்பர்கள் மூலமான மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் சிறு சஞ்சலம் என்று காணப்படும். குழந்தைகளுக்காக செலவு செய்யும் நாள், மனம் தளர வேண்டாம். தந்தை பேச்சை கேட்பது சிறப்பு தரும். ரிஷப ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்களுக்கு உடன் பிறப்புகள் வீட்டிற்கு வரும் நிகழ்வாக அமையும். வீட்டில் உணவுப் பொருட்கள் கெட்டு போகும். குடும்பத்தில் எல்லோரும் ஒன்று கூடும் ஒரு நாளாகவே அமையும். இன்று வேலை செய்யும் இடத்தில் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு. மிதுன ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்களுக்கு இன்று பெரியவர்கள் மனம் மகிழும்படி நடக்கும் ஒரு நிகழ்வாகவே அமையும். உணவில் கட்டுப்பாடு தேவை. நட்புகளிடம் பேசும்போது கவனம் தேவை. கோவிலுக்கு போக சிறு பண செலவுகள் செய்வீர்கள். கடக ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்கள் ஆரம்பமே மனக்குழப்பம் நிறைந்த நாள். காலையில் 10 யாரிடமும் பேசாமல் இருந்து இந்த நாளை ஆரம்பிப்பது சிறப்பாக இருக்கும். வார்த்தைகளில் கவனம் தேவை. இன்று மனதுக்கு பிடித்த செயல்களை செய்வீர்கள். சிறு பயணம், அதன் மூலமான லாபமும் சிறு செலவுகளும் உண்டு. சிம்ம ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்களுக்கு இன்று கோபம் வேண்டாம். வீட்டில் அக்கா மாமா உறவினர்கள் வருகை, அதனால் மன மகிழ்ச்சி உண்டு. சகோதர வழி மூலமாக சந்தோஷம் இன்று உண்டு. உங்களுக்கு சிறு பணப்பிரச்சனை, குழந்தைகளால் குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். கன்னி ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்கள் மன மகிழ்ச்சி இன்று இருக்கும். வேலை செய்யும்போது சிறு சந்தோஷம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சில நிகழ்வுகள் உங்களை பாராட்டும்படியாகவே வைக்கும். வேலைக்கான அலைச்சல், அதன் மூலமான புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்கள் இன்று சிறப்பான நாள். அமைதியாக பேசுவது சிறப்பு தரும். வீட்டிற்கு புதிய பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். குழந்தைகள் பெரியவர்கள் மன மகிழ்ச்சி ஏற்படும். வேலையில் சிறு அழுத்தம் உண்டு, தூக்கம் கெடும். விருச்சிக ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்கள் முயற்சிகளால் சிறப்பு தரும். தாத்தா பாட்டி பெரியவர்களிடம் மனக்கசப்பு இருந்து வரும். இன்று தவிர்ப்பது சிறப்பு தரும். பயணங்கள் மூலமாக சிறு விரயம் உண்டு. சந்தோஷம் தரும் நாள். தனுசு ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்களுக்கு பணப்பிரச்சனையினால் ஆரம்பம் உருவாகும். சகோதரி அத்தை வந்து போவார்கள். வீட்டில் நல்ல சூழ்நிலை. உணவுப் பொருட்களை வாங்கும் நாளாகவே அமையும். வார்த்தைகளில் கவனம் தேவை. மறைத்து பேச வேண்டாம், அதனால் மனமழுத்தம் உண்டாகும். மகர ராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்கள் கணவன் மனைவி பிரச்சனை. குடும்பத்தில் சிறு சஞ்சலப்புகள் ஏற்படும். வீட்டில் பொருட்களை மாற்றி வைத்து அமைக்கப்படும். புதிய பொருட்கள் வருகை தரும். அப்பா மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான வாக்குகள் கேட்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு இன்று பண வரவு, அதற்கு தகுந்தால் போல் செலவும் உண்டு. கும்பராசி. அக்ஷய ராசியாக செல்லும் நண்பர்கள் கிச்சன் ஒர்க் இன்று அதிகமாக இருக்கும். மாமியாரினால் அழுத்தம் உண்டு. சாப்பிடுவது தடைபடும். வயிறு பிரச்சனை உருவாகும். கவனமாக செயல்படுவது நல்லது. மீன ராசி. அக்ஷய ராசியாக வரும்போது பிரச்சனைகளை உருவாகும். கடன் வாங்கும் சூழ்நிலை சிறு அழுத்தம் தரும்.
கடன் வாங்கி செலவு செய்வீர்கள். மாலைக்கு மேல் சந்தோஷம், சிறு நிகழ்வுகள் வீட்டில் உண்டாகும். குழந்தைகளுக்காக செலவுகள், பூஜா முறையில் சிறு மாற்றங்கள் உருவாக நீங்களே காரணமாக அமைவீர்கள். இன்றைய வழிபடும் தெய்வம், இன்றைக்கி யார் எல்லாரும் கும்பிடணும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைக்கு குரு பகவான் அனந்த பத்மநாபன் ராகவேந்திரர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.